கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 28 எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திக் வந்து நம்ம தீபாவுக்காக பூ எடுத்துகிட்டு வந்து தீபாவோட கையில் கொடுக்குறாங்க. அப்போ தீபா கார்த்தியை பார்த்து, என்ன கார்த்திக் சார் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த பூவை ஐஸ்வர்யா அண்ணி எடுக்கிறத பார்த்தேன், இதனால் அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்க இந்த பூவை எங்கே போடுறாங்கன்னு பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு, சார் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா சொல்கிறாரு, சரி மணியும் ஆக போகுது, தீபா வரல, அதனால் இந்த போட்டி தீபா தோத்து போயிட்டான்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் டக்குன்னு தீபா ஓடியாறாங்க. ஓடியாந்து தாத்தா நான் பூ கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் அபிராமியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. தீபா அந்த பூவை காமிச்சிட்டு, தாத்தா நான் 11 வகையான பூவை கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, சரிவா 11 வகையான பூவை கொண்டுட்டு வந்துட்டே இல்லை, சாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி முடித்த பிறகு மறுநாள் தாத்தா சொல்கிறாரு, தீபா முதல் போட்டியில் ஜெயிச்சிட்டா, ரெண்டாவது போட்டி ஒன்று நடக்க போகுது, அது சமையல் போட்டி அப்படின்னு. உடனே தீபாவும் சமைக்கிறாங்க. அந்த சமையலை ஐஸ்வர்யா கெடுத்து விட்டுறாங்க. உப்பு மிளகா அப்படியும் போட்டு இது தெரிஞ்ச நம்ம மீனாட்சி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. கார்த்திக் ரொம்ப பயந்து போய் நம்ம தீபாவோட சாப்பாடை சரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தாத்தா அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தீபாவை பாராட்டுறாங்க. ரெண்டாவது போட்டியிலையும் தீபா ஜெயிக்கிறாங்க. அப்புறம் மீனாட்சி நேராக நம்ம தீபாட்ட சொல்கிறாங்க, தீபா இன்றைக்கி நீ ஜெயித்ததுக்கு யார் காரணம் தெரியுமா, கார்த்திக் தம்பி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, போயிட்டு கார்த்திக்கிட்ட நன்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷத்தில் ஓடி போய் கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார் இன்றைக்கி என்னுடைய சாப்பாடை நீங்கள் நல்ல விதமாக கொண்டுட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, நீங்கள் பண்ணதில் எந்த தப்புமே இல்லை, ஆனால் அன்னி பண்ணது தான் தப்பு, அதனால தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா இது எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு சரியான கோபத்தில் நேராக அபிராமிக்கிட்ட போயிட்டு, அத்தை இன்றைக்கி தீபா ஒழுங்காகவே சமைக்கலை, இந்த கார்த்திக் தம்பி தான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அந்த தீபாவுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம அபிராமி ரொம்ப கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா யோசிக்கிறாரு, ஒருவேளை இந்த வீட்டுக்கு சரியான மருமக தீபா தான் இருப்பாளோ அப்படின்னு. அப்போ அபிராமி வராங்க. அபிராமி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நீங்கள் எத்தனை போட்டி வச்சாலும் அந்த தீபா ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருவா, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவள் ஜெயித்தாலும் இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, ஏற்றுக்க மாட்டியா, என் பேச்சையே நீ மீறுறியா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அப்பா என் பையனுக்கு அழகான பொண்ணை ஒருத்தி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, அழகான பொண்ணா, நீங்கள் பாரு என்னையும் அதே மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மா நிற்க வச்சாங்க, ஆனால் அழகான பொண்ணாக இல்லைன்னாலும் என் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுற ஒரு பொண்ணை தான் எனக்கு வந்து எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு இப்போ ரொம்ப நல்லா இருக்கா, இன்றைக்கி அவள் ஒரு நல்ல பொண்ணை வளர்த்துருக்கா, அவள் யாருன்னு தெரியும்ல, அது நீ தான். ஏன் இந்த குடும்பத்துக்கு அழகான பொண்ணு வந்தால் தான் இந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா, தீமா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாலே இந்த குடும்பம் நல்லபடியாக வரும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அபிராமி கோவப்படுறாங்க.